அடா இது சப்ப பீட்டு கொளுத்துக்கடா. ஆ மஜாபா மஜாபா டா 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 ஏ ரெடிடா வாடா பாத்தி கம்மி ஓகே. எங்களுடன் இணைந்திருக்கும் ஒரு நபர் இலங்கை மட்டுமல்ல உலக வாழ் மக்களுக்கு அறிமுகம் தேவையில்லாத ஒரு நபர். இன்று நம் சிறப்பு விருந்தினராக பேட்டியளிப்பவருக்கு நம் இந்திய தேசத்தில் ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை? இன்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் எங்களுடைய டிக்டாக் புகழ் அகமத் பாய் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். சொல்லுங்க, ரொம்ப தூரத்துக்கு தேடி உங்களை வந்திருக்கோம். சொல்லுங்க, உங்களை பத்தி உங்களோட அறிமுகம் ஒன்று சின்ன ஷோட்டா எங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம்னு சொல்ல முடியும். நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. அறிமுகம்னு சொன்னா நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் வந்து ஒரு வருஷம் வச்சு நான் டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து என்னுடைய வீடியோஸ் நிறைய ஃபேன்ஸ் என்ன பார்த்தாங்க. ஆரம்பத்துல எனக்கு நிறைய தப்பு தப்பா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, கெட்ட கெட்ட கமெண்ட் பண்ணாங்க. அதையும் தாண்டி நான் வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ என்னமோ தெரியல, யாரோ எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணதுக்காக வேண்டி நான் கோபமாக பேசியிருந்தேன். ஆத்திரமாக கிடைக்க அந்த அந்த அதை அவங்க இந்தியா சேனலில் போட்டு இந்த அளவுக்கு என்னமோ தெரியாது, இந்த அளவுக்கு என்ன அப்படியும் அறிமுகப்படுத்திட்டாங்க. அடுத்தது இந்த உங்களுக்கு வர அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்றீங்க? இல்லைன்னா இறைவன் ஒரு மனிதனுக்கு ரெண்டு காது படைச்சிருக்கான். சரியா, இஞ்சில காதில் வாங்கி இஞ்சில காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், எதை பற்றியும் சிந்திக்கப்படாது. சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. என்ன தொழில் செய்றீங்க நீங்க? நான் ஒரு சாதாரண விவசாயம், கூலி தொழில் தான் செய்றேன்னா. வெளிநாட்டுக்கு ஏதாவது போனீங்களா? இல்லை இல்லை, நான் போகல. பட் உங்களோட பேச்சு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எல்லாருமே நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முதல் கூட நினைச்சேன் நீங்க ஒரு வெளிநாட்டில இருந்து வந்த ஒருத்தர், வெளிநாட்டில் பிறந்த ஒருத்தராக இருக்கும்னு நினைச்சேன். இல்லை அப்படிலாம் இல்லை, நான் வந்து எனக்கு இந்தியா காரர்களுடைய நிறைய எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிறாங்க. பட் அதனால தான் என்னுடைய அவங்களுடைய பேசி பேசி என்னுடைய வாய்ஸ் அப்படி இந்தியக்காரர்கள் மாதிரி அப்படி ஆகிட்டு, ஜஸ்ட் நான் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. எனிவே, சரி, உங்களோட குடும்ப நிலை இப்போ சொல்லுங்கள். குடும்பத்தில் எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க? இல்லை, எங்களோட குடும்பத்தில் எல்லாம் 5 பேர் இருக்கிறாங்க. எங்களோட வாப்பாக்கு சுகம் இல்லை, ஹார்ட் பிரச்சனை. நான் தான் எங்களோட வாப்பா பார்த்துட்டு இருக்கிறேன்னா, தம்பி ஒரு ஆள் இருக்கிறாரு. எல்லாமே நாங்கள் எல்லாம் மொத்தம் 5 பேர். அன்றைக்கு அன்றைக்கு கஷ்டப்பட தான் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி. நிச்சயமா சாலா, எல்லாரும் சரியாக வரும். நான் கூட என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ உங்களோட வீடியோஸ் அந்த டைமில் ஸ்டார்ட் டைமில் பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டு ஏசிட்டு இருந்தேன். ஏசிட்டு மீன்ஸ் என்னடா இந்த மனுஷனுக்கு இப்படி இப்படின்னு. பட் அது பிறகு தான் விளையினுச்சு உண்மையிலேயே. ஒரு இன்னொரு சேனல் ஒன்றில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க, உங்களுடைய உண்மையான முகம் எங்களுக்கு அது விளையினுச்சு. சொல்லுங்கள் பிரதர், உங்களுக்கு இந்த டிக்டாக் இந்த ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான காரணம் என்ன? நான் வந்து சின்ன வயசுலேருந்து படங்கள் பார்ப்பேன். எனக்கு நிறைய படங்கள் பார்த்தாலும் எனக்கு அர்ஜுன் சேருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய டான்ஸ், அவருடைய கராட்டி, அவருடைய பேச், ஜஸ்ட் அவருடைய இதில் பார்த்ததால எனக்கு அவர் மாதிரி நடிக்கணும் என்ற அந்த ஒரு ஃபீலிங் கொண்டு எனக்கு உள்ளத்தில் அப்படியும் வந்தது. அதனால தான் நான் டிக்டாக்கில் வந்து அர்ஜுன் சார் மாதிரி நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோ செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட நான் 2000 வீடியோ மட்டும் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் ஆனவர் இந்த டிக்கா ப்ரோ கால் பண்ணார் போல். ஆமாம், அவர் என்ன நல்லா பேசினார். என்னோட நல்லா பேசியிருந்தார். என்னுடைய சொந்த அதாவது ஃபேமிலி அதாவது சொந்தத்தை எப்படி சொல்கிறேன்னு தெரியல, என்னுடைய பர்சனல் மேட்டரை கேட்டு. நார்மலாக சொல்லுங்கள். ஆமாம், என்னுடைய பர்சனல் மேட்டரை கேட்டு எங்கிட்ட விசாரித்து என்னுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்டு எங்கிட்ட சல்லியில் அனுப்பியிருந்தாங்க. ஓகே ஓகே, நல்ல விஷயம். அடுத்தது சொல்லுங்கள் பிரதர், உங்களோட ஃபேன்ஸ் உங்களை விரும்புகிறவங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன விரும்புகிற என்னுடைய ஃபேன்ஸ் மாருக்கெல்லாம் சொல்ல வேண்டிய விடை என்னென்னு சொன்னால், நான் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன், எல்லோரும் பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் எனக்கு தப்பு தப்பான எனக்கு மெசேஜ் பண்ணவங்கலாம் இப்போ எங்கிட்ட கோல் எடுத்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்திருக்கு.
அதுதான் நீங்கள் எடுத்தமையிலே வெற்றி. இப்போ ஆரம்பத்தில் யார் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆரம்பத்தில் எல்லாருமே எடுத்தொடுப்புலேயே ஒரு பெரிய நெகட்டிவை சந்தித்து வந்தவங்க தான். எந்த ஒரு செலிப்ரிட்டி நீங்கள் எடுத்தாலும் ஒரு நெகட்டிவை சந்தித்து தான் அவங்க இப்படி இதால் வந்திருப்பாங்க. அதே நிலைமை தான் ஸ்டார்ட்டில் நீங்கள் அப்படி இப்படி நெகட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்தது பிறகு தான் உங்களுக்கு உங்களை பற்றின ஒரு விஷயங்கள் தெரிஞ்சது. இப்போ எல்லாருமே உங்களை விரும்புகிறாங்க, அது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அடுத்தது ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் ஒன்று பார்த்தேன், அது என்ன மாதிரி? அது வந்து எங்களோட பக்கத்து ஊரில் வந்து மூதில் ஸ்டுடியோவில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க எடுத்தாங்க. அது ஓகே ஓகே. சரி, நீங்கள் இப்போ டிக்டாக்லாம் செய்கிறீங்களா? டிக்டாக்கும் கூட ரெண்டாவது ஒன்றும் பேண்டாக இந்த மாதிரி பேண்ட் ஆகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படியும் நான் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் இப்படி தான் அந்த வீடியோ எனக்கு போடுறதுக்கான வரும். அப்படியா? அஹமத் பாய் 2.0 பேரை தான் அந்த டிக்டாக்கை மாற்றிருக்கிறேன். ஆரம்பத்தில் அஸ்வின் பாய்னு தான் இருந்தேன். எனக்கு பிறக்கிற முதல் ஆண் குழந்தைக்கு வந்து அஸ்வின் சொல்லி தான் வைக்கிறதுக்கு இருந்தேன். அது நான் மேரேஜ் பண்ணே இல்லை, ஜஸ்ட் அதுக்காக டிக்டாக்ல நான் அஸ்வின் சொல்லி வச்சுட்டேன். இனி அந்த பேரை எனக்கு இல்லை, அஹமத் பாயிண்டே வந்துட்டேன். ஓகே, எல்லாரும் கேட்பாங்க என்னதுக்கு அஸ்வின் அஹமத் பாய் அஸ்வின் பாயா மாறினு சொல்லி. இது வேற ஒன்றும் இல்லை, இதுதான். இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. அவசியம் சுவாரஸ்யமான விஷயம், நான் ரெண்டு வீடியோஸ் பார்த்தேன். ஜெனிதா அவங்கள பற்றின வீடியோ வந்துட்டு அவங்க கூட பேசுகிறவங்களா? எனக்கு பேசலாம், டிக்டாக் பார்ப்பாங்க, எனக்கு லைக் பண்ணுவாங்க, நல்ல முறையில் லைக் பண்ணுவாங்க. அதுலேயும் ஜெனிதானுக்கு நல்ல முறையில் லைக் பண்ணுவாங்க. சஸ்னா என்னுடைய வீடியோஸை விட ட்ரிங்க் டிஸ்டிக் தான் சஸ்னா, அவள் என்னுடைய எல்லா வீடியோ பார்க்கறதுக்கு லைக் பண்ணது கிடையாது. உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய அவரோட படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம்? அவரோட படத்தில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச படம்னு சொன்னால், எனக்கு நிறைய படங்கள் பிடிக்கும். தசவதாரம், குரு, பல பல படங்கள் இருக்கு, நிறைய படங்கள். சரி, எங்களுடைய ரசிகர்களுக்காக யாராவது ஒருத்தர் ஒரு சாரி கமலஹாசனோட பிடிச்ச படம், ஓகே, குணா படம் தெரியுமா? குணா படம் அந்த கண்மணி அன்போடு காமா, அந்த டயலாக்ஸ் கொஞ்சம் எங்களோட ஃபேன்ஸ். ஓகே ஓகே ஓகே. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ புரியல, எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். ஒன்று நடக்கும்போது எனக்கு அழுக அழுகையாக வருது, நாலுது ஏ சோகம் என்ன தாக்கல, வர அழுக கூட நின்று போயிடுது. அபிராமி அபிராமி அபிராமி, நான் ஒன்னா நான் உன்னை சின்சரா லவ் பண்ணிட்டேன் அபிராமி, எனக்கு சத்திரலாம் போல இருக்கடே, ஐ லவ் யூ டே. ஐயோ, எனக்கு முடியல அபிராமி. நான் அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. சூப்பர், இடைக்கிடைக்க பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து போற மாதிரி முடியல. பாடி பாடி எனக்கு பெருமை, நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கொள்றேன். ஃப்ரெண்டோட பேசினேன் ஸ்டார்டுக்கு, நானும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக தான் யோசிச்சேன் உண்மையை சொல்கிறேன். ஆனால் உண்மையோட பேசினதுக்கு பிறகு தான் விளையினுச்சு, ஒரு ஒரு ஃபன் டைப், கொஞ்சம் ஒரு ஒரு அப்பாவித்தனமான கொஞ்சம் பேச்சு இருக்குது இவர்கிட்ட. யாரையுமே ஒருத்தரை பற்றி உண்மையிலேயே தெரியாத விஷயத்த நம்ம இட போடுறது வந்து தப்பு, நானும் உண்மையை சொல்கிறேன், நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். பட் இவரோட பேசின இப்போ தான் விளையினுச்சு, அவரோட அப்பாவித்தனமான அந்த தனமான விஷயங்கள் பிடிச்சிருக்கு. ஸோ அவரை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், பிடிக்கலைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ அவரை திட்டிகிட்டு இருக்க போகிறவருக்கு அவங்க அவருக்கு பிடிச்சதை அவர் செய்கிறார். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறது வேறு, அவரை திட்டுறது வேறு. யாருக்குமே யாரையுமே திட்டுறதுக்கு இங்கே உரிமை இல்லை. ஸோ இந்த ஃப்ரெண்ட் அஹமத் பாய், அஹமத் பாய் அவரை பற்றி சும்மா நீங்கள் திட்டுலாம் இருக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ அஹமத் பாய், இந்த குட்டி நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்வோம். சரி,
நான் எனக்கிட்ட மனசில் உள்ள ஒரு கொஞ்சம் கேள்விகள் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்டர்வியூ தான். நான் சும்மா வந்த நேரத்தில் இவரை சந்தித்தேன். சும்மா கொஞ்சம் கேள்விகள் கேட்டிருந்தேன். என்ன மனசில் உள்ள கேள்வியில் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லா பதில் சொல்லியிருந்தேன். ஜிசாக்கல்லாக. ஸோ அதே மாதிரி உங்கள் மனசுலேயே நிறைய கேள்விகள் இருக்கும், இவரை பற்றின நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறேன்டா. உங்கள் மனசில் உள்ள கேள்விகளை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நினைக்கிறேன். அதுவும் எங்களுடைய ஸ்ரீலங்கன் செலிப்ரிட்டியோட வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மனசில் உள்ள கேள்விகளை கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்குரிய பதில்களை எங்களுடைய அஹமத் பாய் கட்டாயம் தருவார். ஏன்னா அஹமத் பாய் ஓகே தானே? ஓகே ஓகே. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஓகே, நன்றி. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ளும் விசாக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில் தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்தா என்ன நிலப்பா பார்க்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக